Dear students, மலர் வரைபடம் மலர் சூத்திரம் உருவாக்கும் முறை பற்றி படிக்கலாம். மலர் சூத்திரம்னா என்னது? மலர் சூத்திரம் என்பது ஒரு மலரின் சிறப்பம்சங்களை பற்றி எளிதான முறையில் விளக்கும் வழிமுறையாகும். அதாவது நீங்கள் ஒரு மலர் சூத்திரம் பார்க்குறீங்க, அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த மலரில் எத்தனை புள்ளிகள் இருக்கும், எத்தனை அள்ளிகள் இருக்கும், அதனுடைய சூலக அமைப்பு எப்படி இருக்கு, இதெல்லாம் நம்ம அந்த மலர் சூத்திரத்தை வைத்தே கண்டுபிடிக்கலாம். அதனால அந்த மலரோட விளக்கத்தையும் அந்த மலர் சூத்திரத்தை வைத்தே எழுதலாம். ஆனால் நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு போகிறீங்க, எக்ஸாம் போகும்போது உங்களுக்கு மலர் சூத்திரம் மட்டும்தான் தெரியுது, அந்த மலரை பற்றிய எந்த வேற விளக்கம் எதுவும் படிக்கலை. ஆனால் மலர் சூத்திரம் தெரிஞ்சாலே ஓரளவு உங்களுக்கு அந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணலாம். இது தவிர நீங்கள் ஒரு மலரை பார்க்குறீங்க, அந்த மலரை பார்க்கும்போது அதை பற்றி விளக்கம் எழுதணும். விளக்கம் எழுத டைம் இல்லை, ஆனால் நீங்கள் ஷார்ட்டாக மலர் சூத்திரத்தில் என்னது மலர் சூத்திரம் மாதிரி எழுதலாம். அது எழுதினாலே உங்களுக்கு ஓரளவு அந்த மலரை பற்றிய ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்தது மலர் வரைபடம் என்றால் என்ன? மலர் வரைபடம் என்பது மலரின் குறுக்குவெட்டு தோற்றத்தை விளக்கப்படமாக குறிக்கும் முறையாகும். மலரின் வட்ட அடுக்குகள் மேலிருந்து பார்ப்பதை போன்று குறிக்கப்பட்டிருக்கும் மலரின் வரைபடத்தில். மலர் வரைபடம் பார்க்கும்போது பூவடிச்சதில், பூக்காம்புச்சதில், பூவின் மற்ற பாகங்களின் எண்ணிக்கை, அவைகள் அமைந்திருக்கும் விதம், இணைவு, தழுவு அமைவு, சூழ் ஒட்டுமுறை அனைத்தும் விளக்கிற படம் தான் அனது மலர் வரைபடம். மலரை கொண்டுள்ள கிளை மலரின் மையாச்சு. அந்த மையாச்சை நோக்கியுள்ள மலரின் பக்கத்தை என்ன சொல்கிறோம்? மலரின் மேல் பக்கம். ஆனால் பூவடிச்சதிலை நோக்கியுள்ள மலரின் பக்கம் என்பது அந்த மலரினுடைய கீழ்ப்பக்கமாகும். மலரின் பல வகையான பாகங்கள் வட்ட அடுக்குகளாக அமைந்திருக்கும். இனிமேல் மலர் சூத்திரம் எப்படி எழுதலாம், அதற்கான ஆங்கில சுருக்கங்களும் குறியீடுகளும் எப்படி பயன்படுத்தப்படுகின்றனன்னு பார்க்கலாம். முதலில் பூவடிச்சதில் உடையவை. ஒரு மலரில் பூவடிச்சதில் இருந்தேன்னா அந்த மலரை என்ன சொல்லுவோன்னா பூவடிச்சதில் உடையவை. பூவடிச்சதில் எங்கே இருக்கும்? இந்த மலர் காம்புக்கு பக்கத்தில், அந்த மலர் தண்டில் இணைந்திருக்கும்ல அந்த பக்கம், இந்த இதில் இருக்கும். இதானது பூவடிச்சதில் உடையவை. பூவடிச்சதில் இல்லைன்னா அந்த மலரை என்ன சொல்லுவோம்னா பூவடிச்சதில் அற்றவை. பூவடிச்சதிலுக்கான குறியீடு ஆங்கிலத்தில் பூவடிச்சதில் என்ன சொல்லுவோம்னா பிராக்ட். அந்த மலரில் பிராக்ட் இருந்ததுன்னா பிராக்டேட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதை ஷார்ட்டாக சுருக்கத்தில் பிஆர் என்கிறோம். அடுத்தது இபிஆர்னா அனது பிராக்ட் இல்லை, அதாவது பூவடிச்சதில் கிடையாது. இல்லைன்னா அந்த மலரை என்ன சொல்லுவோம்னா இபிராக்டேட், அதனுடைய சுருக்கம் தான் அனது இபிஆர். அடுத்தது பூக்காம்புச்சதில். பூக்காம்புச்சதில் எங்கே அமைந்திருக்கும்னா புள்ளி வட்டத்திற்கும் இந்த பூவடிச்சதிலுக்கும் இடைப்பட்ட, அதாவது இந்த பகுதியில் வந்திருந்தால் அது என்னது பூக்காம்பு செதில் இந்த பகுதியில் இருக்கும். அதாவது சில மலர்களில் இரண்டு பூக்காம்பு செதில்கள் இருக்கலாம், அதாவது ஹைபிஸ்கஸில் நிறைய இருக்கும், அதாவது 5 to 8 வரை இருக்கலாம் பூக்காம்பு செதில். பூக்காம்பு செதில் இருந்தேன்னா அந்த மலரை என்ன சொல்லணும்னா பூக்காம்பு செதில் உடையவை, இல்லைன்னா பூக்காம்பு செதில் அற்றவை. பூக்காம்பு செதில் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம் பிராக்டூலேட், அதனுடைய சுருக்கம் பிஆர்எல். பூக்காம்பு செதில் அற்றவை அதாவது இபிராக்டூலேட், அதனுடைய சுருக்கம் இபிஆர்எல். அடுத்தது அந்த மலர் ஆறு சீருடைய மலராக இருந்தால், அதாவது அந்த மலரை எத்தனை கோணங்களில், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட தளங்களில் இரண்டு சம பாகங்களாக பிரிக்க முடியும்னா அந்த மலர் எனது ஆறு சீருடைய மலர், அதற்கான குறியீடு இதுதான். இருபக்க சமச்சீருடைய மலர், அதாவது ஒரே ஒரு தளத்தில் மட்டும்தான் அந்த மலரை இரண்டு பாகங்களாக பிரிக்க முடியும்னா அந்த மலர் எனது இருபக்க சீருடைய மலர், அதற்கான குறியீடு இது. ஆண் மலர்னா இது ஒரு ரவுண்ட் போட்டுச்சு, அதுக்கு மேலே என்னது ஒரு ஆரோ வரும், அதுதான் அனது ஆண் மலர். பெண் மலர்னா இதுதான் அனது பெண் மலருக்கான குறியீடு, ஒரு ப்ளஸ் போடணும். இது இரண்டுமே சேர்ந்து ஒரு குறியீடு இருந்தனா அது எனது இருபால் மலர். இது ஆண் இனப்பெருக்க பகுதியும் இருக்குது, பெண் இனப்பெருக்க பகுதியும் அந்த மலரில் இருக்குது, அதுதான் அனது இருபால் மலர். அடுத்தது புள்ளி வட்டம். புள்ளி வட்டத்தை ஆங்கிலத்தில் காலிக்ஸ் என்போம், காலிக்ஸ். அள்ளி வட்டம் எனதுன்னா கொரோலா. பட் காலிக்ஸ் கொரோலா ரெண்டுமே சீல தான் ஸ்டார்ட் ஆகும், பட் அது கன்ஃபியூஸ் ஆகும். அதனால தான் புள்ளி வட்டத்திற்கு எனது குறியீடு கே, அள்ளி வட்டம் எனது கொரோலா சி. ஸோ அந்த புள்ளி வட்டத்தில் எத்தனை புள்ளி இதழ்கள் இருக்கு? ஐந்து இருக்கு. ஐந்து இருக்குன்னா ஐந்து, இப்போ 4 இருந்துச்சுன்னா அதில் 4 வரும். ஐந்து புள்ளி இதழ்களும் இணையாதவையாக இருந்தால் பிராக்கெட் போடக்கூடாது, இணைந்தவைனாலே என்ன வரும்னா எல்லாத்துலேயுமே பிராக்கெட் போடணும். அள்ளி வட்டம் C5 கொடுத்துருந்தா எனது அந்த
அல்லி வட்டத்தில் எத்தனை அல்லி இதழ்கள் இருக்குது? ஐந்து இருக்குது, ஆனால் இணையாதவை. அதே இதை பிராக்கெட் போட்டிருந்தோன்னா ஐந்து அல்லி இதழ்களும் எப்படி இருக்கும்னா இணைந்தவையாக இருக்கிறது. அடுத்தது இந்த அல்லி வட்டத்தில் 2+3 போட்டு பிராக்கெட் போட்டிருக்காங்க இல்லையா, அதாவது சில மலர்களில் ஈருதடான அல்லி வட்டம் காணப்படும். ஈருதடான அல்லி வட்டம்னா இரண்டு உதடு மாதிரி அது ஒரு பைஃபர்கேட் ஆகி இருக்கிறது. அதாவது துளசியில் இருக்கும், புதினா செடிகளில் இருக்கும் இந்த அல்லி வட்டத்தை என்ன சொல்லணும்னா ஈருதடான அல்லி வட்டம்னு சொல்லணும். ஒரு உதடு, அதாவது ஒரு மடலில் இரண்டு அல்லிகள் இருக்குது, இன்னொரு உதட்டில் மூன்று அல்லிகள் இருக்குது. இது ரெண்டுமே சேர்த்து அதான் தனித்தனி எழுதியிருக்காங்க 2+3. அதுக்கு என்ன போடணும்னா பிராக்கெட் போட்டிருந்தால் அந்த ஐந்து அல்லி இதழ்களும் இணைந்தவை. ஏனானது மகரந்தத்தாள் பட்டம். ஆங்கிலத்தில் மகரந்தத்தாள் வட்டத்தை என்ன சொல்லுவோம்? ஆண்ட்ரீசியம். ஸோ அதுதான் ஏ, அதனுடைய குறியீடு. ஏ மூன்று, மூன்று மகரந்தத்தாள்கள் இருக்குது, இணையாமல் இருக்குது. அடுத்தது ஏ 2+2, அதாவது இங்கே நான்கு மகரந்தத்தாள்கள் இருக்குது, ஆனால் இரண்டு மகரந்தத்தாள்கள் ஒரு அடுக்காகவும் அடுத்து இரண்டு மகரந்தத்தாள்கள் அடுத்த அடுக்கிலும் இருப்பதனால தனியாக எழுதியிருக்கோம் 2+2. அடுத்தது ஏ 9+1, அதாவது ஒன்பது மகரந்தத்தாள்கள் இணைந்திருக்கு, அதுதான் பிராக்கெட். ப்ளஸ் ஒன், ஒரு மகரந்தத்தாள் தனியாக இருக்குது, மொத்தம் 10 மகரந்தத்தாள்கள். இதுதான் எனது இரு கற்றை மகரந்தத்தாள்கள், இரண்டு கற்றையாக இருக்குது. ஒன்பது மகரந்தத்தாள்கள் இணைந்து ஒரு கற்றையாகவும் ஒரு மகரந்தத்தாள் தனியாகவும் இருக்குது, அது ஒரு தனிக்கற்றை. அடுத்ததாக இது எனது சீனானது அல்லி வட்டம். எத்தனை இதழ்கள் இருக்குது? அல்லி இதழ்கள் ஐந்து. மகரந்தத்தாள் வட்டத்தில் ஐந்து மகரந்தத்தாள்கள் இருக்குது. இதற்கு மேலே ஒரு வளைகோடு இந்த மகரந்தத்தாள் வட்டத்தையும் அல்லி வட்டத்தையும் இணைக்குது. அதாவது மகரந்தத்தாள்கள் ஐந்து இருக்குது, அந்த ஐந்து மகரந்தத்தாள்களும் அல்லியை ஒட்டி கொண்டிருந்தால், அல்லியில் ஒட்டி இருந்தால் அதை என்ன சொல்கிறோன்னா அல்லி ஒட்டிய மகரந்தத்தாள்கள். ஸோ அல்லி ஒட்டியவைக்கு இந்த மாதிரி போடணும், ஒரு வளைகோடு போடணும் ரெண்டையும் இணைக்கிறதுக்காக. அடுத்தது ஏ 0, அதாவது இனப்பெருக்க தன்மையற்ற மகரந்தத்தாள்கள் இருந்தால், வளமற்ற மகரந்தத்தாள்களுக்கான குறியீடு ஏ 0. ஜீனா என்னதுன்னா சூலக வட்டம். சூலக வட்டத்தை கைனீசியம் சொல்லுவோம். ஸோ சூலக வட்டத்திற்கான குறியீடு ஜி. ஜி 0னா என்னது? பிஸ்டிலோட், அதாவது மலட்டு சூழ்நிலைகளால் ஆன சூலக வட்டம், அது இனப்பெருக்க தன்மை அற்றவை. ஜி 2னா ஆனது இரண்டு சூழ்நிலைகள் இருக்குது அந்த சூலக வட்டத்தில், இணையாதவைனா பிராக்கெட் போடக்கூடாது, இணைந்தவைனா சூழ்நிலைகள் இணைந்தவை, இரண்டு சூழ்நிலைகள் இணைந்தவை. சூழ்நிலைகள் நம்பரை இப்படி மார்க் பண்ணணும். ஜி ஜி போட்டு கீழே ஒரு கோடு போட்டு அது எனது மேல்மட்ட சூலகப்பை, மேல்மட்ட சூலகப்பைக்கு கீழே கோடு போடணும். கீழ்மட்ட சூலகப்பை அந்த மலரில் இருந்தனா ஜிக்கு மேலே கோடு போடணும். அரை கீழ்மட்ட சூலகப்பைனா அதாவது இந்த பகுதி நடுவில் கோடு போட்டால் அந்த மலரில் அரை கீழ்மட்ட சூலகப்பை இருக்குன்னு மீனிங். அடுத்ததாக இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் போட்டோன்னா எண்ணற்ற பூவின் பாகங்கள், அதாவது மகரந்தத்தாள்கள் எண்ணற்றவைன்னு குறிப்போம்ல, ஸோ சூழ்நிலைகள் எண்ணற்றவை இந்த மாதிரி குறிப்பதற்காக இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் போடணும். அடுத்ததாக சில தாவரங்களின் மலர் வரைபடம் மற்றும் மலர் சூத்திரம். இது ஹைபிஸ்கஸ் ரோசஸ் சைனன்சிஸ் தாவரத்தின் மலர் வரைபடம், அதாவது செம்பருத்தி மலர். இங்கு இது என்னதுன்னா பூவடிச்செதில். பூவடிச்செதில் இருந்ததுன்னா பிஆர் பிராக்டியேட். இது என்னதுன்னா பூக்காம்பு செதில்கள், இது எல்லாமே என்னது? பூக்காம்பு செதில்கள். இந்த பூக்காம்பு செதில்கள் தான் என்னது? பிராக்டியுலேட் பிஆர்எல். இந்த மலர் பூவடி செதில் உடையவை, பூக்காம்பு செதில் உடையவை. அடுத்தது இந்த மலரை என்ன சொல்கிறோன்னா ஆறு சமச்சீருடைய மலர், இதுதான் அதற்கான குறியீடு. ஆனால் இந்த தளத்தில் வெட்டினாலும் இரண்டு சம பாகங்கள் கிடைக்கும். அடுத்ததாக இந்த தளத்தில் வெட்டினாலும் இரண்டு சம பாகங்கள் கிடைக்கும், இந்த தளத்தில் வெட்டினாலும் இரண்டு சம பாகங்கள் கிடைக்கும், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட தளங்களில் வெட்டினால் இரண்டு சம பாகங்கள் கிடைக்க வேண்டும். ஆறு சமச்சீருடைய மலர். அடுத்தது இந்த குறியீடு எனது இருபால் மலர். இங்கு மகரந்தத்தாள்களும் இருக்குது, சூலக வட்டமும் இருக்குது. அடுத்தது கேனா ஆனது புள்ளி வட்டம். இது எனது புள்ளி வட்டம். புள்ளி வட்டத்தில் எத்தனை புள்ளி இதழ்கள் இருக்குது? இது ஒரு புள்ளி இதழ். அப்படி ஐந்து புள்ளி இதழ்கள் இருக்குது, இணைந்தவை தான். ஐந்து போட்டு பிராக்கெட் போடணும். அடுத்தது இங்கே எனது அல்லி இதழ்கள். இந்த அல்லி இதழ்கள் இணையவில்லை, தனித்தவை. அல்லி வட்டம் இதழ் அல்லி இதழ்கள் ஐந்து, தனித்தவை. அங்கு எண்ணற்ற மகரந்தத்தாள்கள் இருக்குது, அதனால் இன்ஃபினிட்டி போட்டு. பட் இந்த மகரந்தத்தாள்கள் ஒரு கற்றையாக இணைந்திருக்கு, மகரந்த குழலில் ஒட்டி இருக்கு, அதான் இங்கே பிராக்கெட் போட்டிருக்கு. அடுத்து ஜி கைனீசியம், அது சூலக வட்டம். சூலக வட்டத்தில் மேற்மட்ட சொற்பை உடையது, அதனால் அந்த
கோடு கீழே போடணும். எத்தனை சூழ்நிலைகளால் ஆனதுன்னா 5 சூழ்நிலைகளால் ஆனது. அந்த 5 சூழ்நிலைகளும் இணைந்தவை. அடுத்தது இது எக்ஸோராக்சினியா தாவரத்தின் மலர் வரைபடம். எக்ஸோராக்சினியா தெட்டிப்பூன்னு சொல்லி இது என்னது பூவெடி செதில் பிஆர் பூக்காம்பு செதில் இல்லை அதனால ஈப்ராக்டோலேட் பூக்காம்பு செதில் அற்றவை இபிஆர்எல். அடுத்தது இங்கே புள்ளி வட்டம். புள்ளி வட்டத்தில் எத்தனை புள்ளி இதழ்கள் இருக்குது 4 புள்ளி இதழ்கள் இருக்குது இணைந்தவை தொடு இதழ் அமைவு. சி அள்ளி வட்டம் எத்தனை அள்ளி இதழ்கள் இருக்குது 1, 2, 3, 4 4 அள்ளி இதழ்கள் இருக்குது அந்த அள்ளி இதழ்கள் திருகு இதழமைவு ஆனால் இணைந்தவை அள்ளி இதழ்கள் இணைந்தவை. மகரந்தத்தாள்கள் 4 மகரந்தத்தாள்கள் இது ஒரு மகரந்தத்தாள் அப்படி 4 மகரந்தத்தாள்கள் இருக்குது ஆனால் 4 மகரந்தத்தாள்களும் தனித்தவை ஆனால் அள்ளியுடன் ஒட்டி கொண்டிருக்கு. அள்ளியுடன் ஒட்டி கொண்டிருந்தால் இது எனது ஒரு வளைகோடு போடணும். அள்ளி வட்டத்தையும் மகரந்தத்தாள் வட்டத்தையும் இணைக்க வேண்டும். அடுத்தது சூலக வட்டம். சூலக வட்டம் ஜி இதில் என்ன சொற்பைனா கீழ்மட்ட சொற்பை உடையது அதனால் கோடு மேலே போட வேண்டும். எத்தனை சூழ்நிலைகளால் ஆனது 2 சூழ்நிலைகளால் ஆனது இணைந்தவை. இது எனது ஃபில்லாந்தஸ் அமரஸ் மலருடைய மலர் வரைபடம். ஃபில்லாந்தஸ் அமரஸ்னா கீழாநெல்லி. அங்கே ஆண் மலர்களும் பெண் மலர்களும் தனியாக இருக்குது அதனால தான் 2 வரைபடங்கள். அது மாதிரி இது எனது ஹோக்கஸ் நியூசிபரா தென்னை மரத்தில் இருக்கிற மலர்கள். அங்கே ஆண் மலர்களும் பெண் மலர்களும் தனித்தனியே ஒரே தாவரத்தில் இருக்குது. ஃபில்லாந்தஸ் அமரஸ் இங்கே பார்க்கும்போது இது எனது முதலில் ஆண் மலருடைய மலர் வரைபடம். பூவெடிச்சதில் உடையது பூக்காம்பு செதில் இல்லை இபிஆர்எல். அடுத்து ஆர்எஸ் சமச்சீருடையது ஆண் மலர் இது ஆண் மலருக்கான குறியீடு. இது இங்கே புள்ளி வட்டம் அள்ளி வட்டம் என்ற வேறுபாடு இல்லை. என்ன வட்டம் இருக்குது பூவிதழ் வட்டம். பூவிதழ் வட்டத்தை ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோன்னா பெரியாம். ஸோ அதற்கான குறியீடு எனது பி. பி எத்தனை அடுக்காக இருக்குது அந்த பூவிதழ்கள் 2 அடுக்காக இருக்குது. வெளி அடுக்கு இது இங்கே எத்தனை இருக்குது 3 உள்ளடுக்கு 3 2 அடுக்காக இருந்தால் அந்த 6 இதழ்களையும் தனித்தனி எழுத வேண்டும் 3+3. அடுத்தது ஏ. ஏனானது ஆண் இனப்பெருக்க உறுப்பு. இங்கே எத்தனை மகரந்தத்தாள்கள் இருக்குது 3 மகரந்தத்தாள்கள் இருக்குது இணைந்தவை. அடுத்து இங்கே சூலக வட்டம் இருக்கா இல்லை இது ஏன்னா ஆண் மலர். ஸோ சூலக வட்டம் இல்லையில அங்கே எனது ஒரு இன்ட்ரு மார்க் போடவும் ஜி 0 சூலக வட்டம் இல்லை ஆண் மலர். அடுத்தது பெண் மலர்லேயும் அதே மாதிரி தான் பூவடிச்சதில் இருக்குது பூக்காம்பிச்சதில் இல்லை ஆறு சமச்சீருடைய மலர் இது எனது பெண் மலருக்கான குறியீடு. இது எனது பூவிதழ்கள் பெரியான் எத்தனை இதழ்கள் இதே மாதிரி ஆண் மலரை போல தான் அந்த பூவிதழ்களும் இருக்குது வெளியில் 3 அடுத்து உள்ளடுக்கிலையும் 3 3+3. அடுத்து இங்கே எனது பெண் மலர் இல்லையா அதனால் மகரந்தத்தாள் வட்டம் இல்லை 0 சூலக வட்டம் இருக்குது ஜி மேல்மட்ட சொற்பை உடையது. அடுத்து எத்தனை சூழ்நிலைகள் இருக்குன்னா 3 சூழ்நிலைகள் இருக்குது இணைந்தவை. ஆனால் இங்கே என்ன இல்லை மகரந்தத்தாள் வட்டம் இல்லை. ஸோ அதனால் 3 மகரந்தத்தாள்கள் இருக்கு இல்லையா அதனால் இந்த 3 இடத்துலையும் என்ன போடணும் இந்த இன்ட்ரு மார்க் போடும். நெக்ஸ்ட் ஒன் ஹோக்கஸ் நியூசிஃபரா. ஹோக்கஸ் நியூசிஃபரால இது ஆண் மலர் பிஆர் பொடிச்சதில் உடையது பூக்காம்பிச்சதில் இல்லை இதுவும் ஆறு சமச்சீருடைய மலர். ஸோ இங்கே உள்ளது மாதிரியே தான் ஃபில்லாந்தஸ் அமரஸில் இருக்கிறது மாதிரி தான் ஆண் மலர். அடுத்து எனது பூவிதழ்கள் அதே மாதிரி தான் ஆனால் மகரந்தத்தாள்கள் இங்கே எத்தனை இருக்குன்னா 6 மகரந்தத்தாள்கள் இருக்குது. இது வெளியில் இருக்கிறது இது 3 மகரந்தத்தாள்கள் அடுத்து 3 அப்படி மொத்தம் 6 மகரந்தத்தாள்கள் தனித்தவை. சூலக வட்டம் இல்லை இது எனது ஆண் மலர். ஆனால் இங்கே வெளியில் இருக்கிற 3 மகரந்தத்தாள்கள் பார்க்கும்போது இந்த பூவிதழ் வெளி அடுக்கில் இருக்கிற பூவிதழுக்கு எதிரில் இருக்கும். உள் அடுக்கில் இருக்கிற 3 மகரந்தத்தாள்களும் உள் அடுக்கில் இருக்கிற இந்த பூவிதழுக்கு அதாவது இந்த மகரந்தத்தாள் இதற்கு எதிராகவும் ஆப்போசிட்டில் இருக்கு. ஸோ அப்படி வர மகரந்தாள். அடுத்து என்னது இங்கே என்ன இல்லை சூலக வட்டம் இல்லை. பெண் மலர்லையும் அந்த பூவெடிச்சதில் உண்டு பூக்காம்பிச்சதில் இல்லை ஆறு சமச்சீருடைய மலர் தான் ஆனால் பெண் மலருக்கான குறியீடு போடும். அடுத்து பூவிதழ்கள் அதே மாதிரி தான் ஆண் மலரில் இருக்கிறது மாதிரி தான் ஆனால் இங்கே என்ன இல்லை மகரந்தத்தாள் இல்லை என்ன இருக்குது சூழ்நிலைகள். சூலக வட்டம் 3 சூழ்நிலைகளால் ஆனது 3 சூழ்நிலைகளும் இணைந்தவை மேல்மட்ட சொற்பை உடையது இதானது மலர் வரைபடம் அதற்கான விளக்கம். Thank you.